ஜெனட்டிக்ஸ் ஒரு வார்த்தை எழுதி டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஒன் சவுண்ட் இன் த வேர்ல்ட் உலக அளவில் ஒரே ஒரு சவுண்ட் எடுத்து அதை ஆராய்ச்சி பண்றது. இப்ப கா அப்படின்னு ஒரு சவுண்ட் இருக்கு, நம்ம ஊர்ல கா அப்படிம்போம், கேரளா பாத்தீங்கன்னா ஹா அப்படிம்பாங்க, லா பாத்தீங்கன்னா தெரியும் லாங்கிற சவுண்ட், தமிழ்நாட்டில் லா, கேரளா பாத்தீங்கன்னா லோ, அதை ஈட வெள்ளம்டோ அப்படிம்பாங்க, இந்த லா லா லோ அந்த சவுண்ட் அங்க அதிகமாக வரும். நீங்க இதே கா வந்து நீங்க மெட்ராஸ் போயிட்டீங்கன்னா கீன்றுவாங்க, நீ போய்க்கினே கீதுன்னா வந்துக்கினே இருக்கீங்க அப்படிம்பாங்க. இந்த கொஞ்சம் கா வந்து லைட்டா வளைஞ்சிடும் சவுண்ட் பாத்தீங்கன்னா. இதே மாதிரி மதுரை, திருச்சி, தஞ்சாவூர், இங்க இருக்கிற தமிழ் வேற, கன்னியாகுமரி இருக்கிற தமிழ் வேற, கோயம்புத்தூர் தமிழ் வேற, சென்னையில் இருக்கிற தமிழ் வேற. சோ இந்த காங்கிற சவுண்டு, ஓங்கிற சவுண்டு, எல்ங்கிற சவுண்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கும் மாறிக்கிட்டே இருக்கும். இதே மாதிரி இங்கிலீஷ்ல அந்த கே அப்படிங்கிற சவுண்டு, நீங்க பிரிட்டிஷ் இங்கிலீஷ்ல கே அப்படிங்கிற கேன்னு சொல்லுவாங்க. தமிழ்லயும் ஒரு நம்ம தமிழ்நாட்டுக்காரங்களாம் பிரிட்டிஷ் இங்கிலீஷ் தான் படிச்சுட்டு இருக்கிறோம், சோ இங்கேயும் கேன் தான் வரும். ஆனா அதே நீங்க நேபாள் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படிம்பாங்க, அது ஹிந்தியில பாக்குறோம்ல பா 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 அப்படிம்பாங்க, ஒரே பாங்கிறதுக்கு நாலு சவுண்ட் வச்சிருப்பாங்க. சோ அந்த நேபாளிஸ் பசங்களுக்கு பாத்தீங்கன்னா ஹ அப்படிம்பாங்க. சோ இப்ப கதிரேசன் அப்படின்னு வாசிக்க சொன்னீங்கன்னா ஹரேசன் அப்படிம்பான். நம்ம வந்து பல்ல கடிச்சு பேசுவோம், கதிரேசன் இங்க வாடா அப்படிம்போம். நேபாள பசங்களுக்கு போய் சொன்னீங்கன்னா ஹரேசன் அப்படிம்பான். ஏன்னா நுனி நாக்கு நுனி உதட்டிலேயே அது சவுண்ட் போயிட்டே இருக்கும். இது சைனா, நேபாள், ஹாங்காங்கு, தாய்லாந்து, சிங்கப்பூர் எல்லாம் இதே மாதிரி இருக்கும். அப்புறம் அமெரிக்கா போய் வச்சுக்கோங்க, உள்ள தொண்டையிலிருந்து வரும் ஹதரேசன் ஹதரேசன் அப்படிம்பான். ஹதரேசன் தொண்டையிலிருந்து வர்ற சவுண்ட் அமெரிக்காக்காரங்க. ஆஸ்திரேலியால போய் காங்கிற சவுண்ட் சொல்ல சொன்னீங்கன்னா அவங்க வாய்ஸ் க்ளோஸ் பண்ணிடுவாங்க, மூக்கு வழியா பேசுவாங்க. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டர்ஸ் எல்லாம் கமெண்ட் கொடுக்குறப்ப பாருங்க, அவர் மூக்கு வழியா என்ன பேசுறாங்க சுத்தமாவே புரியாது, ஃபாஸ்டா பேசுவாங்க, ஒரு வார்த்தை மட்டும் புரியும், அவுட்டுங்கிற வார்த்தை மட்டும் தான் கேட்கும், லைட்டர் சிக்ஸ்ங்கிற வார்த்தை கேட்கும், நடுவில் என்ன பேசுறாங்கன்னு தெரியாது. நம்ம வந்து உலகத்தை திறந்து பேச முடியல, ஆனா உலகத்தை மூடிட்டு பேச முடியல. ஆஸ்திரேலியக்காரங்க வாயை மூடிக்கோங்க, நேஷனல் சவுண்ட் மூக்கில் வர்ற சவுண்ட் அவங்கள ஆஸ்திரேலியக்காரங்க. சோ அவங்ககிட்ட போய் கதிரேசன் சொல்ல சொல்லுங்க, காலை வராது உங்களுக்கு ரெசன் அப்படிமா, சிங் அப்படி மட்டும் தான் சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி இந்த காங்கிற சவுண்ட ஒவ்வொரு நாட்டில் எப்படி எல்லாம் சொல்றாங்க அப்படின்னு வேர்ல்டு லெவலில் படிக்கக்கூடிய அந்த ஸ்பீச் சவுண்ட்ஸ் தான் பொலிட்டிக்ஸ் பேர். சோ பொலிட்டிக்ஸ் நீங்க வேர்ல்டு லெவல்ல ஒரு சவுண்ட உதாரணமா எடுத்துக்கிட்டு அதை எப்படி எல்லாம் டிஃபரெண்டா உச்சரிக்கிறாங்க அப்படிங்கிறது பொலிட்டிக்ஸ். அது எப்படின்னா நீங்க பொட்டானிக்கல் நேம், அந்த பொட்டானிக்கல் நேம்ஸ் பாத்தீங்கன்னா உலக அளவில் இருக்கக்கூடிய வார்த்தைகள். நம்ம ஊர்ல புளியமரம் இருக்கு, நம்ம ஊர்ல செம்பருத்தி இருக்கு, நம்ம ஊர்ல புளிச்சக்கீரை இருக்கு, ஹைபிஸ்கஸ் கண்ணா பின்னாசு அப்படி போனாங்க. நான் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் படிக்கிறப்ப ஹைபிஸ்கஸ் கண்ணா பின்னாசு என்னடா அது பூச்சக்கீரைன்னு அர்த்தம், ஹைபிஸ்கஸ் ரோசா சனீஸ் என்னடா செம்பருத்தி. சரி இந்த செம்பருத்தின்னு வந்து நீங்க அமெரிக்காவில் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அது வாழை குடும்பம்னா தான் அவங்களுக்கு தெரியும். அப்ப மியூசியஸ் சொன்னாலும் அவங்களுக்கு தெரியும், பிளான்டன் டீ, பனானா டீ அப்படிங்கறது அவங்களுக்கு யோசிப்பாங்க அங்க இருக்கிறவங்க. சரியா, அது எப்படி இருக்கும், கல்வாழை எப்படி இருக்கும், வாழை எப்படி இருக்கும், இந்த மாதிரி டிஃபரன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்காக உலகம் எல்லாம் ஒரே நியமா இருக்கிறதுனாலதான் அது பொட்டானிக்கல் நேம்ஸ் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இப்ப பொலிட்டிக்ஸ் லியும் பழமொழியினுடைய எழுத்துக்கள் ஆல்பபெட்ஸ், ஒரு மொழியினுடைய எழுத்துக்கள் ஆல்பபெட்ஸ். லெட்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ், லெட்டர்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட் தான். அடுத்தது பாருங்க, ஆல்பபெட்ஸ் அப்படிங்கிறது தெரிய, தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி இதனுடைய எழுத்துக்கள், தமிழ், ஆங்கிலம், ஹிந்தியினுடைய எழுத்துக்கள் சொன்னீங்கன்னா ஆல்பபெட்ஸ் நீங்க சொல்லலாம். சரியா, இந்த மாதிரி திட்டில் கேட்பாங்க. அடுத்து நீங்க இதே மாதிரி பாவுக்கு உதாரணம் கொடுத்துட்டாங்க, பாவுக்கு ஒரு உதாரணம் பீம், பிஜி பேபி புக்கு எழுதிக்கணும், பேபி அல்லது புக்கு. அப்புறம் டாவுக்கு உதாரணம் டா, டாடா காக்கா இருக்குல்ல, டாவுக்கு உதாரணம் நம்ம டாவுக்கு ரெண்டு பக்கம் டாவ் இருக்குல்ல, ஆரம்பிச்சது ஆரம்பிக்கிறது டாவல் ஆரம்பிச்சு முடிக்கிறது டாவல் ஆரம்பிக்கிறது முடிக்கிறது நம்ம டெட்டு எழுதிக்கணும். டெட்டுங்கிற வார்த்தை ரெண்டு இருக்கும்,
சரி அப்புறம்